வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் யுவராஜா பேசுகிறேன் சிதம்பரத்தில் இருந்து. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா இல்லைனா கூட நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய ஒவ்வொரு பூஜையிலையும் யாகம் வளர்க்கும் போதும் என்னிடம் ஜாதகம் பாக்குறவங்க, என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ், என்னுடைய பதிவுகளை பாக்குறவங்க, இந்த உலக மக்கள் அனைவரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இறைவனை வேண்டவே நிறைய பேர் என்னுடைய யாகத்திலயுமே கலந்துகிட்டு இருக்கீங்க. என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நவ கிரகங்களையும் பஞ்சபூதங்களையும் வேண்டி இந்த பதிவை நான் ஸ்டார்ட் பண்றேங்க. நிறைய பேருக்கு நீங்க கோட்டீஸ்வரன் ஆவீங்க, சூப்பரா இருக்க போறீங்க, நல்லா வாழ போறீங்க அப்படின்னு நம்ம சொல்லிருப்போம். அதுக்காக நாங்களும் நிறைய பூஜை முறைகளை பண்ணிட்டு இருக்கோம். கூடவே உங்களுக்கும் ஒரு சில பூஜை முறைகளை சொல்லி கொடுத்துருக்கோம். நீங்களும் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்க, நிறைய பேர் சாதிச்சுக்கிட்டு இருக்கீங்க. ஒரு சில பேர் எக்ஸாக்டா எங்களுடைய ராசிக்கு ராசியான எண்கள் என்ன, எந்த கலர் கரெக்டா இருக்கும், ஏன்னா ஒரு சிலர் வேற கலர் சொல்றாங்க, புக்ல பார்த்தா வேற இருக்கு, இன்டர்நெட்ல வேற இருக்கு, யூடியூப்ல வேற இருக்கு, ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எதை நம்ம ஃபாலோ பண்றது குருஜி அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ராசியான கிழமைகள் என்ன, ஒரு வேலை நம்ம செய்யறோம் அப்படின்னா எந்த காலகட்டத்தில் செஞ்சாக்கா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இதுக்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா இந்த கிரக ஹோரைகள் ரொம்ப முக்கியமா இருக்குங்க. உங்களுடைய கேலண்டர்லயே பின்பக்கம் பார்த்தா இது இருக்கும். ஒரு தொழிலை தொடங்க போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான நேரம் இருக்கு. ஒரு கடனை வாங்க போறீங்க அப்படின்னாக்கா அதுக்கான நேரம் இருக்கு. கடனை கொடுக்க போறீங்க அப்படின்னா கூட அதுக்கு உகந்த நேரம் இருக்குங்க. திருமணம் பண்றதுக்கா இருக்கட்டும், திருமணம் பத்தி ஒரு பேச்சு எடுக்கிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே சுக்கிர ஹோரை, சூரிய ஹோரை, செவ்வாய் ஹோரை இப்படின்னு இருக்கு. அதை பத்தின விஷயங்களையும் நான் இந்த வீடியோல சொல்றேன். எந்த ராசி அனியலாம் என்ன செய்ய போறாரு, இந்த ஒன்றரை வருஷத்துல ராகு பகவானும் கேது பகவானும் என்னெல்லாம் உங்களுக்கு செய்ய போறாங்க, ரெண்டரை வருஷத்துல சனி பகவான் என்ன செய்ய போறாரு அப்படின்ற ஒரு முக்கியமான கிரகங்களை வச்சு சொல்றதும், கூடவே சூரியனை பொறுத்த வரைக்கும் மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு, சந்திரன் இரண்டரை நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு, செவ்வாய் பகவான் 49 நாட்களுக்கு ஒரு இடத்துல இருப்பாரு, சுக்கிரன் பாத்தீங்க அப்படின்னாக்கா ஒரு மாசத்துக்கு ஒரு இடத்துல இருப்பாரு. இந்த மாதிரி அது முக்கியமான கிரகங்கள் எந்த காலகட்டத்துல எந்த நேரத்துல எந்த நாள்ல டிரான்சிட் ஆகுறாங்க, அவர்கள் உங்களுக்கு எந்த விதமான பலன்களை கொடுக்கறாங்க, இத பத்தி சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா கோள் சாரங்களின் அடிப்படையில சொல்றது. அதனாலதான் நிறைய பேர்கிட்ட சொல்லியிருப்பேன், என்னதான் உங்களுக்கு ஏழரை சனி பகவான், அஷ்டம சனி பகவான், அர்த்தாஷ்டம சனி பகவான், கெண்டக சனி பகவானா இருந்தா கூட உங்களுடைய ராசிநாதன் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க, கூடவே உங்களுடைய நட்பு கிரகங்கள் எப்படி டிரான்சிட் ஆகுறாங்க, அதை பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கை அமையும். அதனால ஏழரை வருஷம் ஃபுல்லாவே உங்களுக்கு நல்லா இருக்காதா அப்படின்னு நிறைய பேர் கேட்டீங்க அப்படின்னாக்க அப்படி கிடையாதுங்க. இந்த வீடியோல நான் ஃபுல்லா சொல்றேன், அதை பத்தி பாருங்க, அது உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். லக்னத்தை பத்தி சொல்லிட்டேன், கோள் சாரங்களை பத்தி சொல்லிட்டேன். மூன்றாவது தசா புத்தி. ஒரு மனிதருக்கு எந்தெந்த காலகட்டத்தில் எதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றது எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்கா இந்த தசா மற்றும் புத்தி அடிப்படையில் தாங்க. அடுத்த ஒரு வருஷம், அடுத்த ரெண்டு வருஷம், எட்டு வருஷம், 20 வருஷம் எப்படி இருக்கும், எந்த வருடத்துல திருமணம் நடக்கும், குழந்தை பிறக்கும், வீடு கட்டுவீங்க, பிசினஸ் குரோத் இருக்கும், வேலை கிடைக்கும், ப்ரமோஷன், பண வரவு, இந்த மாதிரி நல்ல விஷயங்கள் எல்லாம் எப்போ நடக்கும், கூடவே நெகட்டிவான சரியில்லாத நேரம் எப்போ நடக்கும், அதுல இருந்து நம்ம எப்படி தப்பிப்பது போன்ற அனைத்து விஷயங்களையும் குறிப்பதுதான் இந்த தசை மற்றும் புத்திங்க. இதுல என்னன்னாக்கா ஒருத்தவங்களுக்கு சுக்கிர தசை சூப்பரா இருக்கும், ஒரு சிலருக்கு ராகு தசை அட்டகாசமா இருக்கும், எக்கச்சக்கமா பணம் கொட்டும், அதிர்ஷ்டம் ஆர்ப்பரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். சரி, நாம இப்போ இந்த ராசிக்கு எதெல்லாம் அதிர்ஷ்டம் தரும் அப்படின்றத டீடைலா பார்ப்போம். முக்கியமா இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு செவ்வாய் பகவான் ராசி அதிபதியாக இருக்கிறதால இவர்களுடைய பொருத்தமான கல் அப்படின்னு பார்த்தாக்கா சிகப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த பவளக்கல் தாங்க. அது செவ்வாய் பகவான் மட்டும் இல்லாம எல்லாருமே பயப்படக்கூடிய கேது பகவானுடைய தசை நடப்பவர்களுக்கும் பவளம் ரொம்ப நல்லா இருக்கும். பவளம் மோதிரம் அணிவதன் மூலமா தெய்வ கடாட்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். கோபங்கள் குறைவதோடு துணிச்சல் பிறக்கும், அதிர்ஷ்டம் அதிகரிக்கும். தொடர்ச்சியா நீங்க அணிவதன் மூலமா வெறுப்பு, பொறாமை போன்ற தீய குணங்கள் நீங்கி ஞானம் அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லலாம். பயம் நீங்குவதோடு பதவி உயர்வும் கிடைக்குங்க, தொழில் வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த ராசியினருக்கு ராசியான நிறங்கள் அப்படின்னு பார்த்தாக்கா மஞ்சள், சிகப்பு, ஆரஞ்சு,
பச்சை அப்படின்னு சொல்லலாம். அதிர்ஷ்டமான நாட்கள் அப்படின்னு பார்த்தாக்கா செவ்வாய் கிரகத்தின் பார்வை இருக்கிறதால இவர்களுக்கு செவ்வாய்க்கிழமை அதிர்ஷ்டமான நாளாகும். இவர்களுக்கு திங்கட்கிழமையும் புதன்கிழமையும் சுபமான நாட்கள் அப்படின்னு சொல்லலாம். ஞாயிற்றுக்கிழமைகள்ல பண வரவு இருக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 1, 2, 9 அல்லது இந்த எண்களின் கூட்டு எண்கள் இவர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவா இருக்கும். நட்சத்திரங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா விசாகம் நட்சத்திரம் குரு பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்டவங்க. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா வியாழக்கிழமைகள்ல தட்சிணாமூர்த்தி சுவாமிய நெய் தீபம் ஏற்றி வழிபடுறது, கொண்டை கடலை மாலை சாற்றி வழிபடுவது மிக சிறந்த பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். அதிர்ஷ்ட எண்கள் 2, 3, மற்றும் 9 அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள். அனுஷம் நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா சனி பகவானையே அதிபதியாக கொண்டவங்க இவங்க. அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா டெய்லி நீங்க காலைல எழுந்து குல தெய்வத்தை ஒரு முறை வணங்குனீங்க அப்படின்னாக்கா அது மிகவும் சிறப்பு. கூடவே ஐயப்பனை வழிபட்டு வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு ஏகப்பட்ட நல்ல விஷயங்களை கொடுக்குங்க. உங்களுடைய மனம், உடல், புத்தி மூணுமே ஸ்ட்ராங்கா இருக்கும். அதிர்ஷ்டமான நிறம் அப்படின்னு பார்த்தாக்கா கருநீலம். அதிர்ஷ்டமான எண்கள் அப்படின்னு பார்த்தா 5, 6, 8 கேடை நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னாக்கா இவர்கள் புதன் பகவானையே நட்சத்திர அதிபதியாக கொண்டவர்கள். அதிர்ஷ்டமான தெய்வம் அப்படின்னு பார்த்தாக்கா சனிக்கிழமைகள்ல பெருமாளுக்கு துளசி மாலை சாற்றியும் நெய் தீபம் ஏற்றியும் வழிபடுவது, ஏகாதசி விரதம் இருப்பது, இது எல்லாமே இவங்களுக்கு ரொம்ப நல்லதுங்க. அதிர்ஷ்டமான நிறம் பச்சை மற்றும் சிகப்பு. அதிர்ஷ்ட எண்கள் 1, 5, மற்றும் 8 நிறைய பேர் நம்ம கிட்ட கேக்குற கேள்வி என்ன அப்படின்னாக்கா கருங்காலி மாலை அணியலாமா அப்படின்னு சொல்லிட்டு கருங்காலி மாலை தாராளமா அணியலாங்க. யாரெல்லாம் நல்லா ஃபெமிலியர் ஆகணும், மத்தவங்க நம்மள பாராட்டணும், நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி நம்மளுக்கு கிடைக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அணியலாம். அதே நேரம் உங்களுடைய மனசுல நல்ல எண்ணங்கள் இருக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்களோ அதுதான் உங்களுக்கு நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை இந்த இடத்துல உங்களுக்கு அட்டகாசமா பொருந்தும். நீங்க என்ன வேலை செய்யறீங்களோ அந்த இடத்துக்கு இது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லலாம். கூடவே இது பாசிட்டிவ் எனர்ஜி மட்டும் தான் இழுக்குமா அப்படின்னாக்கா அப்படி கிடையாது. நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் பொழுது நீங்க போட்டிருக்கீங்க அப்படின்னாக்கா நெகட்டிவையும் உங்களுக்கு பிடிச்சி இழுத்து கொடுத்துரும். ரீசன்ட் ஸ்டடி படி ரீசெண்டா நடத்தப்பட்ட ஆராய்ச்சியில கருங்காலி மாலை அணியும் பொழுது நிறைய பேருக்கு இந்த பர்சனல் லைஃப் இல்லற வாழ்க்கையில பிரச்சனை இருக்கு அப்படின்றத சொல்லி இருக்காங்க. நீங்களே பார்க்கலாம் ரீசெண்டா தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில இந்த மாலை அணிஞ்சவங்களுடைய தொழில் சிறப்பா இருக்கு, ஆனா பர்சனல் லைஃப் கொஞ்சம் அடி வாங்கி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். உண்மையா சொல்றாங்க கருங்காலி மாலை அணிவது செல்வத்தை தருமா அப்படின்னாக்க கட்டாயம் தரும். மூலிகை மந்திர தாந்திரிகம் எல்லாமே உண்மைதாங்க. மூலிகை வரிசையில வரக்கூடியதுதான் இந்த கருங்காலி மாலை. இந்த மாலையை நீங்க அணிவதன் மூலமா உங்க உடம்பில் உள்ள நோய்களின் தாக்கம் குறையும், ஆரோக்கியம் மேம்படும் அப்படின்னு சொல்லாங்க. 500 வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் நம்மளுடைய முன்னோர்கள் கருங்காலி கட்டையை பயன்படுத்தி தான் கட்டில் செஞ்சாங்க, நோய் நொடி இல்லாம வாழ்ந்தாங்க, ஏகப்பட்ட புள்ளக்குட்டியை பெத்து போட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா இந்த காலகட்டத்தில் கருங்காலி கட்டையுடைய விலை அதிகம் என்பதாலும் இந்த மரங்களை நம்முடைய நாட்டில் நாம் இருக்கும் இந்த இடத்துல வெட்டுவதற்கு அனுமதி இல்லை என்பதாலும் இதனுடைய வரத்து ரொம்ப கம்மியாயிடுச்சு, பயன்பாடும் கம்மியாயிடுச்சு. உங்களுக்கே தெரியும் அந்த காலகட்டத்தில் இல்ல இந்த காலகட்டத்தில் கூட உலக்கை கருங்காலி மரத்துலதான் செய்யறாங்க. இந்த உலக்கைக்கும் சூரிய கிரகணத்துக்கும் இருக்கிற அந்த தொடர்பை வச்சு இதுக்கு எந்த அளவுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றல் இருக்கு அப்படின்றத சயின்டிபிக்காவே நீங்க புரிஞ்சுக்க முடியும். முக்கியமா சொல்லணும் அப்படின்னாக்க கருங்காலி மரத்துடைய கட்டை பட்டை வேர் பிசின் உள்ளிட்ட அனைத்துமே மருத்துவ சக்தி வாய்ந்ததுங்க. துவர்ப்பு சுவையாக இருக்கும் இந்த மரம் வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் எல்லாத்தையுமே தீர்க்குங்க. 108 மணிகள் கொண்ட இந்த மாலையை அணிவது ஜபம் செய்வது உங்களுக்கு ஏகப்பட்ட நேர்மறை ஆற்றல்களை அள்ளி கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. முக்கியமா என்னைக்கெல்லாம் நீங்க நான்வெஜ் சாப்பிடுறீங்களோ அசைவ உணவை சாப்பிடுறீங்களோ அப்பெல்லாம் கழட்டி வைத்து விடுவது ரொம்ப நல்லது. பெண்களும் மாலை அணிந்து கொள்ளலாம். ஒரு முறை நீங்க அந்த மாலையை கைட்டிட்டீங்க அப்படின்னாக்கா மறுமுறை தண்ணீரில் நனைத்தோ பன்னீரில் நினைத்தோ மீண்டும் அணிந்து கொள்வது மிக சிறந்தது. நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லியிருக்கேன் கருங்காலி மாலைக்கு பாசிட்டிவ் எனர்ஜியை குடிச்சு இழுக்கிற சக்தி எந்த அளவுக்கு இருக்கோ அதே போல நெகட்டிவான விஷயங்கள் செய்யும் போதும் நம்ம இதை போட்டிருக்க கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனாலதான் இந்த இறந்தவர்கள் வீட்டுக்கு செல்லும் பொழுது இந்த மாலையை கழட்டி வச்சுட்டு போறது ரொம்ப நல்லது. எந்த இடத்துல நெகட்டிவான பேச்சு நடக்குதோ நெகட்டிவான சத்தங்கள் கேட்குதோ அது எல்லாத்தையுமே அதை அட்ராக்ட் பண்ணிட்டு உங்களுக்கே அதை திருப்பி கொடுக்கும். நாம என்ன எதிர்பார்க்கிறோமோ என்ன நினைக்கிறோமோ அது நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. இது ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷன், சிறப்பா நடக்க ஒரு முக்கிய காரணியா இருக்கும். பாசிட்டிவா நினைச்சா பாசிட்டிவான விஷயங்களை பார்த்தா பாசிட்டிவா நடக்குங்க. அதே போல நெகட்டிவான விஷயங்களை பார்த்தா நெகட்டிவா நினைச்சீங்க அப்படின்னா அது உங்களுக்கே நடக்கும். அதனால ரொம்ப கவனமா இருக்கணும். அதாவது மத்தவங்க நல்லாவே இருக்க கூட விட ஏதாவது பண்ணணும்டா அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சாபம் விட்டீங்க அப்படின்னாக்கா அது உங்களுக்கே உல்டாவா நடக்கிறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்கு. அதனால உஷாரா இருங்க. திரும்பவும் சொல்றேன் கருங்காலி மாலை ஒரு எண்ணம் போல் வாழ்க்கைக்கு மிக சிறந்த காரணி அப்படின்னு சொல்லலாம். அதற்கடுத்து
இந்த கிரக ஹோரைகளை பத்தி சொல்லியிருப்பேன். ராகு மற்றும் கேது கிரகங்களை தவிர மற்ற ஏழு கிரகங்களும் நாள் ஒன்றுக்கு நாலு மணி நேரம் தங்களின் கதிர்வீச்சுகளை நட்சத்திரங்களின் மீதும் ராசிகளின் மீதும் வீசி அதற்கேற்ற பலன்களை தான் உங்களுக்கு கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஜோதிட கணக்குப்படி சூரியன், சுக்கிரன், புதன், சந்திரன், சனி பகவான், குரு பகவான், செவ்வாய் என்கின்ற ரீதியில ஒரு மணி நேரத்துக்கு ஒரு கிரகத்தின் ஓரை நடைபெறுங்க. இந்த சூரிய ஓரை அப்படின்றது ஒரு ராஜ கிரகம் அப்படின்னு சொல்லலாம். இந்த அரசு சார்ந்த செயல்களை செய்வதற்கு ஏற்ற நேரம் அப்படின்னு சொல்லலாம். வழக்கு தொடர்பான முயற்சிகள், உயர் பொறுப்பில் இருக்கிறவங்களை சந்திக்கிறது, சொத்துக்கள் தொடர்பான முடிவு எடுக்கிறது, இதுக்கெல்லாம் சூரிய ஓரை மிகவும் சிறந்த நேரம் அப்படின்னு சொல்லலாம். சந்திர ஓரையில திருமணத்துக்கு நாள் குறிக்கிறது, பெண் பார்க்கிறது, ஆடை மற்றும் அணிகலன்கள் வாங்குறது, கல்வி கலைகளை கற்க தொடங்குறது, ஒரு லாங் டிராவல் நெடுந்தொலைவு பயணம் போறது, கால்நடைகளை வாங்குறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் இந்த சந்திர ஓரையில செய்யலாம். அது உங்களுக்கு நல்ல வளர்ச்சியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும். முடிஞ்ச வரைக்கும் வளர்பிறை காலகட்டத்தில் இதை செய்யுங்க. சுக்கிர ஓரை அப்படின்னு பார்த்தாக்கா இந்த ஆண் பெண் உறவு, அழகு, கவர்ச்சி, தூய்மை, பொருளாதாரம், இந்த மாதிரியான விஷயத்துல எல்லாத்தையுமே சுக்கிர பகவான் வழி நடத்துறார் அப்படின்னு சொல்லலாம். அதனால இந்த நேரத்துல திருமண ஏற்பாடுகள் செய்யறது, ஆண் பெண் உறவிற்கு நாள் குறிக்க, மருந்து சாப்பிட, கடனை மீட்டெடுக்க, புதிய ஆடை அணிகலன்கள் வாங்க ஏற்ற நேரம் இது அப்படின்னு சொல்லாங்க. குறிப்பா பெண்கள் தொடர்பான காரியங்களை மேற்கொள்வதற்கு இந்த ஓரை சிறப்பா இருக்குங்க. சனி பகவானின் ஓரை அப்படின்னு பார்த்தாக்கா உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும், இந்த சனி பகவான் தான் ஆயுட்காரகன், தொழிற்காரகன், கர்மக்காரகன், எல்லாத்துக்குமே காரணம் எல்லாருமே இவர் தான். நிறைய பேர் சொல்லுவாங்க தீயவற்றில் எல்லாம் தீயது, கொடிய நேரத்தில் எல்லாம் கொடியது அப்படின்னு சொல்லிட்டு இந்த காலகட்டத்தை சொல்றாங்க. ஆனாலும் இந்த காலகட்டத்துல இந்த ஓரையில நிலம் சொத்து தொடர்பான பேச்சுவார்த்தைகள் சுமூகமா முடியறதுக்கு ஏகப்பட்ட வாய்ப்புகள் இருக்குங்க. நிலம் உழுதல், இரும்பு, மின்சார பொருட்கள் வாங்குதல், தோப்பு கிணறு அமைத்தல் போன்ற காரியங்களை இந்த சனி பகவானின் ஓரையில செய்ய ஆரம்பிக்கலாம், செய்யலாம். இந்த குரு பகவானின் ஓரை அப்படின்னு பார்த்தாக்க நல்ல விஷயங்கள் ஏகப்பட்டதை நீங்க தொடங்கலாங்க. சுபமங்கல நிகழ்ச்சிகளை பக்கவா ஆரம்பிக்கலாம். அதே போல தீய செயல்களை இந்த நேரத்துல நீங்க செஞ்சீங்க அப்படின்னாக்கா கொடிய கேடான பலன்கள் வந்து சேரும் என்பது சித்தர்களின் கூற்று. குரு ஓரைக்கான நேரத்துல திருமணத்திற்கான தாலி செய்ய தங்கம் வாங்கலாம், சுப காரியங்களுக்கான ஆடை அணிகலன்கள் வாங்கலாம், தங்கம் தொடர்பான வேலைகள் மற்றும் புதிய தொழில் தொடங்குவதற்கு இது ஏற்ற காலகட்டம் அப்படின்னு சொல்லாங்க. முக்கியமா இந்த முதலிரவு விதைகள் நடுதல், நாற்று நடுதல், சேமிப்பு கணக்கு தொடங்குதல், தொழில் தொடங்க பொருள் கொள்முதல் செய்யறது, இந்த மாதிரியான காரியங்களை இந்த ஓரையில நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். செவ்வாய் ஓரை பாத்தீங்க அப்படின்னாக்கா ரத்தம், மருத்துவம், பூமி, நெருப்பு மற்றும் அதிகாரம் போன்றவற்றிற்கு உரியவராக செவ்வாய் பகவான் இருக்கிறாரு. இந்த நேரத்துல அதிகமான நல்ல செயல்களை செய்யறத முடிஞ்ச வரைக்கும் தள்ளி போடுறது நல்லது. முக்கியமா இந்த காலகட்டத்தில் என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னாக்கா போர் தொடுத்தல், காம்படிஷனுக்கு ரெடியா வருது, போர் கருவிகள் செய்தல், வண்டிகளை பழுது பார்க்கறது, வீடு மனை நிலம் வாங்குறது, அப்புறம் விற்கிறது, மருந்து சாப்பிடுறது, ஏரி கரைகளை மேம்படுத்துறது, அணை கட்டுறது, இந்த மாதிரியான பணிகளை ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே நம்மளுடைய மன்னர்கள், போர்படை தளபதிகள் செஞ்சிருக்கிறாங்க அப்படின்றதுக்கான ஓலை சுவடிகளிலும் கல்வெட்டுகளிலும் சான்றுகள் இன்னைக்கும் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. புதன் ஓரையில என்னெல்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாக்கா புதன் பகவான் தான் ஒரு மனிதனுக்கு தேவையான அறிவை கொடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லலாம். எனவே இந்த ஓரையில அறிவு சார்ந்த செயல்களை செய்யறது சிறப்பான பலன்களை தரும். அறிவியல் ஆராய்ச்சிகளை மேற்கொள்றது, ஜோதிடம் கணிக்க தொடங்குறது, தேர்வு எழுதுவதற்கான வேலைகளை செய்யறது, போட்டிகளில் பங்கேற்பது, தொழில்நுட்பம் சார்ந்த புதிய பொருட்களை வாங்குறது, புதுசா ஒரு பேங்க் அக்கவுண்ட் தொடங்குறது, இந்த மாதிரியான செயல்களை இந்த ஓரையில செஞ்சீங்க அப்படின்னாக்கா அது பல மடங்கா பெருகுங்க. இன்னும் நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன். உங்களுக்கு என்னெல்லாம் தேவையோ கேளுங்க, எல்லாத்தையும் கொடுக்கறதுக்கு நான் ரெடியா இருக்கேங்க. உங்க எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் நம்மளது ஒரு ஆராய்ச்சி நிலையம், ஒரு ஜோதிட கடை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நேர்ல வந்து பார்த்தவங்களுக்கு, எங்க கிட்ட கன்சல்ட் பண்ணவங்களுக்கு அவங்க வாழ்க்கையில ஜெயிக்கிற விஷயங்கள் அதை எல்லாத்தையுமே உணர்த்தும். நான் சொல்ற வார்த்தைகள் பலிக்கணும் அப்படின்ட்டு எல்லா விதமான கஷ்டமான விரதமா இருந்தா கூட இஷ்டப்பட்டு நான் செய்வேங்க. என்னிடம் ஜாதகம் பார்ப்பவர்கள் நல்லா இருக்கணும் அப்படின்ட்டு ஒவ்வொரு பயிற்சிக்கும் யாகங்கள் செய்தோம். இப்ப கூட ராகுக்கேது பயிற்சி, சனி பயிற்சி, புத்தாண்டு, பொங்கல் அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட இலவச அறிவியல், கடவுள், ஜோதிடம் இந்த மூன்றையும் ரிலேட் பண்ணி நாட்டு மக்களுக்கு எப்படி எல்லாம் நல்லது செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ரிசர்ச் நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அது எல்லாத்தையும் உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.
நீங்கள் இறைவனிடம் கேட்ட எல்லாமே உங்களுக்கு கிடைக்கணும்னு சொல்லிட்டு மனவளம், உடல் நலன், பொருளாதார முன்னேற்றம் என்று எல்லாமே கிடைக்க இறைவனை வேண்டி இந்த பதிவினை நான் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.